இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தினமும் பார்க்க நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் என்ன பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கான வேலை வாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பிரபலமான நிறுவனத்தில் உள்ள வேலை வாய்ப்பு. வீட்டிலேருந்து வேலை செய்ய விரும்பக்கூடிய அனைத்து பெண்களும் இந்த வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன தகுதி இருக்கணும் பார்த்தீங்கன்னா, 18 வயது நிரம்பி இருக்கணும், ஏதேனும் படிச்சிருக்கணும், மற்றபடி மொபைல் ஃபோன் நல்லா யூஸ் பண்ண தெரியணும். இந்த வேலை வாய்ப்பில் பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து மாவட்டங்களை சேர்ந்த பெண்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். வீட்டிலேருந்து வேலை செய்ய விரும்பக்கூடிய அனைத்து பெண்களும் இந்த வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். 50 வயதுக்குட்பட்ட பெண்கள் வரைக்கும் வேலை வாய்ப்பு காத்துட்ருக்கு. நீங்கள் விரும்பின டைம் வரைக்கும் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்கள் வருடக்கணக்கில் வீட்டிலேருந்து மாத சம்பளம் வாங்கலாம். மாதம் 30,000 முதல் 50,000 வரைக்கும் வீட்டிலேருந்து சம்பளம் வாங்கலாம். நீங்கள் பிடிச்ச டைம் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணிக்கலாம். பகுதி நேரமாகவோ அல்லது முழு நேரமாகவோ வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு மாத சம்பளம் கிடைக்கும். எந்த வித பணமும் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் விரும்பின டைம் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணி பணம் சம்பாதிக்கலாம். தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து மாவட்டங்களை சேர்ந்த பெண்களும் இந்த வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு மொபைல் ஃபோன் மட்டும் இருந்தால் போதும். இந்த மொபைல் ஃபோன் மூலமாக வீட்டிலேருந்து பணம் சம்பாதிக்கலாம். இந்த வேலை வாய்ப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்படி பணம் சம்பாதிக்கிறத பற்றி உங்களுக்கு டீம் வாய்ஸாக சொல்லிக் கொடுப்பாங்க. எல்லாமே டீட்டெயில்ஸாக நீங்கள் கேட்டுட்டு நல்லா பிடிச்சிருந்தால் மட்டும் இந்த வேலை வாய்ப்பில் உடனடியாக ஜாயின் பண்ணிக்கலாம். உடனடியாக கால் பண்ணுங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. பிடிச்சிருந்தால் இந்த வேலை வாய்ப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.